போட்டார். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொன்றும் சாதிக்கணும். அப்படி சாதித்த ஒரு மகன் தான் சாதி மதம் அப்பாறுபட்டு பிறக்கும் போது ஏழ்மையாக பிறந்து இறக்கும் போது ஏழ்மையாக இருந்து தன்னுடைய தாய் தாப்பன் படுகின்ற கஷ்ட நிலையை அறிந்து பள்ளி செல்கின்ற காலகட்டத்திலே வாடகை சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக பேப்பர் போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து படித்து படித்து பட்டம் பெற்று இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது நாம் பிறந்த அந்த தமிழக மண்ணுக்கு பெருமை சேர்த்த அந்த உத்தம மகா ராமநாத மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஏன்னா அவரே போல யாருமே இன்னும் வாழ முடியாது. உண்மைதான். இந்த கிளம்பிச்சு பால்வாடியில் சோறு வாங்க. ஏத்தா உட்கார்த்தா, என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏத்தா நீ உட்கார்த்தா, நான் போத்தியில் ஜெயம் எடுக்க வந்தியே கடுப்பேத்துறா மயிலா, நீ மூடுப்பா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நினைத்திருந்தால் இன்னைக்கு தமிழகம் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சொத்துக்களுக்கும் அவர் உரிமையாளராக இருக்கலாம். ஆனா நம்ம குடும்பம் கஷ்டப்பட்டுச்சே, நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நம்ம எல்லாம் எல்லாத்துக்கும் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திற்கும் இளைஞர் சமுதாயத்துக்கும் நம் ஒரு உதாரணமாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அயல் நாட்டுக்காரன் இந்தியாவுக்கு வந்து பயப்படுறது காரணம் அணுசக்தியில் வெற்றி கண்டார் நாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த புனிதமான மனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பு தமிழர்கள்லாம் தன்னுடைய குடும்ப நிலையை நினைத்து எதற்காக போய் அயல் நாட்டில் கஷ்டப்படுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து இருந்து விவசாயம் இருந்து என்ன பண்ண, விவசாயம் இருந்து இந்த காவிரி நீர் தண்ணி வரல. நம்ம நாட்டில் மழை பெய்யல, விவசாய நிலத்தை புறாணிக்கு பிளான் போட்டு கொடுத்துட்டியா. அதனால தமிழகத்திலே ஒவ்வொரு விவசாய மகன்தான் அதிகமாக இன்னைக்கு அயல் நாட்டில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம சொல்றோம் வெளிநாட்டு சம்பாத்தியம் கொண்டு வந்து பத்து அடுக்கு மாறி அடிச்சான்னு, ஆனால் இங்கே படக்கூடிய ஒவ்வொரு தமிழுடைய கஷ்டத்தை என்னுடைய செல்லில் நான் நேரடியாக பார்க்கின்றேன். வெளிநாட்டில் வாழ்கின்ற என் உயிரிலும் மேலான தாய் பாசம் இருந்த என் தமிழர்களே, நீங்கள் அனைவரும் கஷ்ட நிலையை மறந்து குடும்பத்துக்காக உழைத்து வெற்றியுடன் தமிழகம் திரும்புங்கள் என்று உங்கள் எல்லாவல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வெளிநாட்டில் எனக்காக பாசமாக நிறைந்த எனது அன்பு அண்ணன் நமது மேலூர் அருகாமுள்ள சாணிப்பட்டி எனது மூத்த அண்ணன் மலைச்சாமி அவர்களுக்காக மட்டும் கிடையாது உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்காகவும் அந்த உத்தம மகானுடைய புகழை பாடுகிறேன். கேளுங்கள் என் உயிர் மேலான தமிழர்களே. அல்ல அல்ல தென்பாண்டே ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சோதர அப்துல் கலாம், தென்பாண்டி நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சோதர அப்துல் கலாம், உயிரிலும் மேலான அன்பு தமிழர்களுக்கு மட்டும் நன்றி வணக்கம்.
நான் வாங்கிக்கிறேன், கொடுக்குற போய் என் வெதர் வெதர் அமைச்சு கூடாது. அன்னைக்கு ஒரு ஊர்ல படித்தேன், சரி சாய் பாட்டு படித்தேன், இப்படி காண்ட வழக்கில் பொரியலை வைத்தால ஆற ஆரம்பித்தார். தங்கு தங்கு நாடி ஒரு பொம்பளை மேல காண்ட வழக்கு விழுந்து மசீர் ஊரா எரிஞ்சு அங்கிட்டு சாமி பாட்டு படிக்கும்போது போவாங்க. இன்னைக்கு அமெரிக்காக்காரன் இந்தியாவை மட்டும் கிடையாது, எல்லா நாட்டையும் போட்டி போட்டு இவங்களை அடிக்கணும்ன்றக்காக ஒரு நாளைக்கு ஒரு விதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறேன். ஜப்பான் நாட்டுக்காரன் ஆளு பார்த்தா நம்ம தூக்குச்சட்டி ஜெயிச்சுதான் இருக்கேன், சோறு கொண்டு வர ஜெயிக்கல. சரி, அதே ஒரு நாளைக்கு ஒரு விதமான மோட்டாரை கண்டுபிடிக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டுக்காரன் ஏன் முன்னேறல, ஏன் வித்தியாசமா தான் கண்டுபிடிக்கிறேன். என்ன இன்னைக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பஜ்ஜில இடம் பிடிக்க சீட்டில் செருப்பு தூக்கி போறேன். முத முத மதுபானத்தை கண்டுபிடிச்சவன் அய்யன் நாட்டுக்காரன், அவன் பேரு தாமசோல எடிசன். ஜெய் அவங்க சின்னதா மயம்பா மூடிக்கிட்டு ஊருக்கார நம்புறா உள்ளே பேசாம ஒவ்வொரு தாய் தகப்பனும் ஒரு பெண்களை பெற்று வளர்த்து படிக்க வைக்கணும்னா நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கணும். மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில சிறப்பு வாய்ந்த தலங்கள் எத்தனையோ இருக்கு மதுரையில, அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெத்ததாயப்பன் பொம்பளை பிள்ளை பெத்த ஆளுகள்லாம் கட்டி பிடிச்சி அழுக வேண்டியதேன். பூரா பிள்ளைக்கு வாக்கட்டு போட்டேன், அவனுக்கு ஒரு கரிச்சிப்பு, இந்த பிள்ளைக்கு ஒரு கரிச்சி, பூரா பல்லு கட்ட பொம்பளை மாதிரி கிடுறான். ஏன் இவன் பொம்பளை இவன் பிள்ளையை தட்டி வந்தேன் தெரியல, ஒரு மசிதும் தெரியல. நான் யார் தெரியும், அது மரியாதை படிக்க போட்டு பப்ளிக்கான மாத்தி மாத்தி உரியுறேன். மைக் அன்னைக்கு இவன் செஞ்சேன், இவரை மாதிரி ஒரு ஆள் செஞ்சேன், இதுவே நாளைக்கு மறைச்சு அடிச்சா நினைப்பாங்க. ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு லவ் பண்ற பொண்ணுக்கு போன் அடிக்கிறேன், அந்த புள்ள அடிக்கும் போது எல்லாம் குட்டி பூச்சி குட்டி உனக்காக அப்பா காலி பண்ணி போடுவேன், நான் பெத்ததாப்பனே காலி பண்ண தூஞ்சிருவேன். சரி, ஆனா அவன் போன் அடிக்கிற நேரம் அந்த புள்ள வெளியே தருவு போயிருச்சு, அவங்க அப்ப எடுத்தேன்னு வை. நம்ம ஆள் மாதிரி ஜமாலி எப்படி, ஏன்னா ஆம்பளை அவங்க அப்பனுக்கு வந்து வயசா இருக்கும், குரல் கட்ட குரலா இருக்கும். எப்படி இருக்கு, இங்க இருந்து அந்த பிள்ளைய நினைச்சு போன் அடிப்பேன், அவங்க அப்பா எடுப்பாரு வரு. எப்படி நம்ம ஆளுக்கு லேசா நீர்க்கசி வந்து அடிக்காம பாரு. இது முனியசாமி கோழி கடை தானே, அது இந்த நீ சாரி சாரி, எங்க அப்பா மூணுல கறி கட்டாரு சார், நாங்கள முடிச்சேன், அதோட மூணு மாசத்துக்கு செல்ல சுச்சா பண்ணி வச்சிருக்கேன், போட மாட்டாங்க. வேணு வேணு கிளம்பி உள்ள வருது, ஒரு ஆளு கம்பத்துக்கிட்டு வேன் அடிக்க வரேன் போதே. சரி, திருப்பி ஊர் நாட்டாம பேசிக்கிட்டு இருக்காரு, ஆளுகளை பூரா வர்ற ஆளுக்கு பூரா பாய்க்கிறேன். எந்த ஊர்ல, ஒரு ஊர்ல. சரி, அங்கிருந்து ஒரு பொம்பளை வந்துச்சு பொண்டாட்டி, சட்டார் சட்டார் நாலு அற விட்டுச்சு, யார ஊருக்காரான்னு சொன்னார். சரி, போதில இருக்கு அடிச்சு கொண்டு வராத்தான், அவன் முண்ட போட்டை விட்டு விட்டு பிள்ளைக்கு வாங்க டானிக்க குடிச்சுட்டே மாத்தி அப்படின்னு அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கேன். அதனால மேட்டருக்கு வர்றேன், எந்த கிரகத்திலும் பொன்னலமா வளங்க குடி மதி மரியா குடி, மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு வட்டம் அனஞ்சியூர் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற அருமகு ஸ்ரீ முனிச்சாமி கோவில் பங்காளி நடத்தும் பொங்கல் திருவிழா முன்னிட்டு இந்நாடகம் நடைபெறும். காண வாங்கப்பே. இன்றைய தினம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி 18/4/2018 புதன்கிழமை 20 சரியாக கோயில் மாவட்டத்தில் சிங்கார கலையரங்கில் இரவு 10:00 அளவில் 12 மணி அளவில் பண்ணி மூடுப்பா. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்று மற்றும் ஒரே மேடைக்கு வந்து உங்க ஊர் காசை வாங்கி திண்டே தீர்வன் என்று இருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளிரும நாடகம் அதிமசியாக உங்கள் மத்திய நடிப்பு சவேந்தன் நடிப்பு சமன்னன் உங்கள் அன்பு கூறிய அந்த சின்ன சிறு நட்சத்திரம் வள்ளாளமான கண்டெடுத்த கே சந்தனகுமார் அவர்கள் இன்றைய தினம் வேலன் வேடன் தோன்றா குயில் இசை குயில பாணி குஞ்சுமல்லி பேசுற ரஞ்சிதம் தனக்குத்தானே அற்புதமான ஒரு தனி பாணிய வகுத்தோரம் பாட்டுக்கென்று இந்த மங்கை பிறந்தானா இல்லை இந்த மங்கைக்கென்று இந்த பாடல்களை பிறந்ததா, அற்புதமான முறையில் ஒரு குரல் வளம் படைத்த எனது அருமை சகோதரி மதுரையைச் சேர்ந்த மேவலா அவர்கள் இன்னும் சிறு நேரத்தில் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்.
தனது இனிமையான பாடல்களாலும் இனிமையான புராண பேச்சுகளாலும் பாசம் என்னும் கயரா அந்த அன்பு கயரில் உங்களுக்கு சிரங்களை கட்டி போட காத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் நத்தம் அருகாமல் உள்ள சீரகம் பட்டிய சேர்ந்த எம்சி படையப்பா படையப்பா அவர்கள் நாரதாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கார். அருமுடைய கலையரசு சென்ற இடமெல்லாம் இவர் அற்புதமான அந்த குரலுக்கு மயங்காத மானிட்டரே கிடையாது, மனிதர்களே கிடையாது. அப்படி இனிமையான ஒரு தொண்டவளம் படைத்தாலும் படித்த ஒரு பட்டதாரி ஒரு பாமரன் நான் படித்தாலும் இந்த நாடக கலைக்கு எனக்கு ஒரு பங்கு என்று இந்த நாடக ஆர்வத்திலே வாசித்து இன்னைக்கு வீடு கட்டி கார் வாங்கி இங்கம் டாஸ் வரைக்கும் போறக்கூடிய எல்லாம் நீ வாங்குறது என்னென்னு சொல்ற இதெல்லாம் வாங்கிருக்க எவங்க உத்தமனாக ஏற்று பேச மாட்டான்பா. சரி பசத்துக்குரிய அன்பு அண்ணன் நம்ம ராமநாத மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாம உள்ள கிடாத்திருக்கையை சேர்ந்த எம் பி முருகன் பீகாம் டீகோம் பூச்சி மருந்து அவர்கள் ஆறுமுனை பின்பாடு பாரு பாரு சூப்பர் பாரு பாரு ஆசையே அல்லை போலே படித்து பட்டம் பெற்று ஒரு அன்பான மனிதர் என்றார் எனது அருமை அண்ணே முருகா அண்ணே. நம்ம பேசுறது பூரா நகைச்சு வைக்கத்தேன் ஆனா அதெல்லாம் ஊத்து விட்டு உட்காந்துருக்கவாரு என்ன செய்ய சொல்ல உன்னோட ஊத்துருங்களே அப்படி எடுத்து பேசாட்டா ஒய்யும் அடங்க அதுக்கடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி உனக்கு எதுக்கும் சண்டை இருக்கா மிருதங்க வத்துவான் பழைய பகை இருக்கா கோடகிரி குமரன் எங்களுக்கெல்லாம் வாத்தியாரா இருக்கக்கூடிய அவருடைய மாணவர் இல்லாத நாடக சங்கமே கிடையாது. அப்படி அற்புதமான உரையிலே ஒரு மிருதங்க வாத்தியார் எங்களது அன்பு ஆசா அரசவல்லம் டி வி ஜெயம் அவருடைய மாணவரும் பின்பு இசைக்கல்லூரில் படித்து உங்களுக்கான சீட்டு பட்டம் பெற்ற தமிழுடைய வீர விளையாட்டா ஜல்லிக்கட்டு காலை ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டு கண்டு வாங்கி வளர்ப்பேன் என்று ஒட்டக்காலை நின்று கண்டு பெருசான உடனேயே ஆயிரம் ரூபாய்க்கு ஆட்டுக்குட்டி கூட போக முடியாதா அப்ப இப்படிக்கான கண்டு வாங்கினேன். சரி சரி நல்லா பாயும்பா அப்படியா இரண்டு வருடம் கழிச்சு கண்டு பெருசான உடனேயே தண்ணி காட்டுன்ற பொழுது பெட்டக்ஸில் குத்துப்பட்டு மாடு வளர்த்த குத்துப்படுத்தி நமக்கு இன்னைக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா
குடும்பத்துல உள்ள பெரியாட்டு சொல்லுவான், நம்ம குடும்பத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டா சொந்தக்காரன் சொல்லுவான், சொந்தக்காரன் நம்மள அடிச்சுட்டா அப்புறம் கிராமம் தலையிடும். அந்த கிராமத்திலே ஒரு பிரச்சனை என்றால் பொதுதான் போலீஸ் ஸ்டேஷன் போவான், அங்கேயும் முடியாட்ட கோர்ட்டுக்கு போவான், அங்கேயும் முடியாட்ட ஹைகோர்ட்ல ஓட்டு வாங்குகளா இழுத்து 1.5 லட்சம் செலவு பண்ணிடும். ஆனா இந்நாளிலிருந்து அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் அந்த திருப்போணம் பகுதிக்கு ஹைகோர்ட் என்று சொல்லக்கூடிய அஞ்சூர் நாடாம் ஏனாதியை சேர்ந்த சின்ன ஜெயராஜ் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். அனைவருமே நீங்க பெரியவங்க, கீழே உட்காந்து என்ன உங்க காசத்தை நாங்க திங்க போறோம். உன்னே அவளுக்கு கருப்பு ஒன்னு இறக்கி விட்டுறேன், என்ன சரக்கு அடிச்சு தெரியல, நல்ல பிராண்டா இருக்கும் போலே.
அதை விசாரிச்சு எழுதி வைப்பா, நம்மளுக்கு யூஸ் ஆகும். நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நாட உலகத்துல நல்லா இருக்கு. சரி, ஆமா, ஆனா நீ திருந்தலையே. கோட்டு மூடிய மோந்து வந்துட்டு மூணு நாள் இருந்துக்கிறாரா இப்படி ஒரு பையலாம்? பித்த உடம்பு. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிடுறாங்க, வாப்பா இந்த கடைக்கு போயிட்டு வாடா, ரெண்டு ரூபா எனக்கு முட்டாயம் கொடுத்தாத்தான் போவேன்னு ஒரு சில வயசு சொல்லுவேன். சின்ன பிள்ளை அதுலயும் ஒரு சில பேர் வேலை மஜில பாருன்னு ஓடிடுங்க. ஆனா இவ்வளவு கூட்டத்திலேயே ஒரு டேபிளை போட்டு இங்க வேலை மஜிலே இல்லாம வாசிக்கிறவாரு. ஆனா எழுத்து பேஜாட்டா உனக்கு அமிர்தாஞ்சி தேச்ச மாதிரி என்ன பண்ண போற? என் சின்னம்மா மகளை நீக்கிறேன். சின்னம்மா மகளா? ஆனா இப்ப நல்ல நிலைமையில இருக்கு. அப்படின்னா வயசுக்கு வந்துருக்க நல்லா இருக்கு. நல்ல கலரா? சூப்பர் கலர். சூப்பர் கலரா? சூப்பர் கலர். சூப்பர் கலர். உன்னைதான் கட்டணும். உன்னை கட்டணும். நல்ல கலரா? நல்ல நிலைமையில இருக்கு. சரி சரி. என்ன அந்த புள்ள போய் எட்டு மாசம் முழுகாம இருக்கு? ஆமா, அந்த முழுகாம பாக்கணும். ஓடி போயிட்டே நீதான் கிடைச்சா 150,000 நல்லா ஓடுறேன். இப்ப நல்லா வாசிக்கிறேன் நான். உன்னை சோதனை இல்லாம ஆம்பளை பொம்பளை சொல்ல போனா உனக்கு தூக்கி போட்டு அறுக்க வேண்டிய. இப்ப நான் பாடுற பாட்டு வாசி பாடு. அல முழுகம் போத்தே ஆத்துறவும் நல்லா போத்தே. அப்படி புனிதமான சாமி பாட்ட ஒரு பஜனை குரூப்ல கொலை அத்திருக்காங்க. எப்படி இப்ப நான் பாருறேன் நாடகம் புராணம் சம்பந்தப்பட்டது. அரிச்சந்திரன் பாடலாம், கதை சாராம்சம், புராணங்கள், யதார்த்தமான பேச்சு, எல்லா பேச்சும் பொதுவா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாரத வள்ளி எல்லாம் பேசணும். சரி, இந்த நாடகத்துல என்ன வேணா பண்ணலாம். ஆனா கட்டபொம்மன் நாடகம் ஒன்றுதான் உசுர கொடுத்து பாடக்கூடியது. ஒரு நடிகனுக்கு தொண்டை கட்டி விட்டால் அந்த நாடகமே நல்லா இருக்காது. ஆனா ஏங்கி பாடும் போது வெதர் ஏறிச்சு வரணும். அது வேறையா? உண்மையை தான் சொல்றேன். இப்ப கட்டபொம்மன் வரணும் மட்டும் பாரு, நீ வாசிக்கணும். என்ன
மாத்தி எடுத்துட்டோம். என்ன பண்ற மறைவில்ல தாயே 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 இப்ப நம்ம முறையான சாமி ஆட்டத்துக்கு அடிக்கிறது சரி ஒரு கொட்டு இருக்கு. ஆமா, ஆனா இப்பத்தான் தவளு கேரளா பொம்பளைய வெள்ள சிலையை கட்டு வந்து ஒரு பக்கம் சிறச்சு ஒரு பக்கம் அதுலயும் சில பேர் கரடி குட்டி மாதிரி மசினை பிடிச்சிக்க. ஆனா உண்மையான சாமி ஆட்டத்துக்கு அடிக்கக்கூடிய மேலா சிம்பிளா கொட்டு, அந்த பழைய கொட்டு இப்படி கொட்டு இருக்கும். ஆமா, பச்சைக்காயரை வச்சு இடுப்புல கட்டிக்கிறவாரு, அது எப்படி அடிப்பாங்கன்ற டம்பள கடம் கட்டம் எங்க அதாஜி அது மிருதங்கம் சொன்னேன் காப்பாத்து நம்ம கல்ல பொண்டாடி போய் செருப்படி வைத்த மாதிரி பாட்டு போடுவாருக்கு பல்லாம் கிடையாது. அவர் வருந்த போது சாமி வரும், அதே மாதிரி வருந்து நீ அது ஒண்ணுமே தெரியலையா அவனுக்கு பல்லுலடா புரிஞ்சா நோக்க அவன் அப்படித்தான வருது. அடிக்கிறியா உன் முக்கிய அப்போது
என்னப்பா